சார், நேத்து சம்பளத்துக்காக பெட்டிஷன் கொடுத்த அந்த பொண்ணு வந்திருக்காங்க. வர சொல்லுங்க. வாங்க. மாமா உட்காருங்க. நீங்க ஃப்ளை ஓவர்சீஸ் ஏஜென்சில வர்க் பண்ணீங்களா? ஆமா. எத்தனை நாள் வேலை பாத்தீங்க? 1.5 மாசம் சார். அதுக்கான சம்பளம் கொடுக்கல? வெறும் 1000 ரூபாய் தான் அட்வான்ஸா கொடுத்தாங்க. அந்த ஏஜென்சிக்காரங்க வந்திருக்காங்க? வந்திருக்காங்க. வர சொல்லுங்க. எத்தனை நாளைக்கு முன்னாடி வேலையை விட்டீங்க? 3 வாரத்துக்கு முன்னாடி. சேர்த்தலூர்ல இருந்து வரேன் சார். வந்து போறதுக்கே வசதி இல்லாம தான் சார் வந்துட்டு இருக்கேன். சரி, வாங்க. குட் மார்னிங் சார். வாங்க. இந்த ஃப்ளை ஓவர்சீஸ் மேன் பவர்ங்கிறது உங்க ஆபீஸ் தானே? எஸ் சார். உங்க ஏஜென்சில வேலை பார்த்ததுக்கான சம்பளம் கொடுக்கலன்னு இவங்க உங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. ஆர் கம்பெனி ஹேஸ் சம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் சார். அதை வச்சு பாக்கும்போது எம்ப்ளாயி ரிசைன் பண்றதுக்கு 3 வாரத்துக்கு முன்னாடியே எங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்துருக்கணும். அதை இவங்க பண்ணல சார். அதனால தான் இவங்க சாலரி பெண்டிங்ல வச்சிருக்கோம். சார், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாம் சொல்றாங்களா சார்? அப்படின்னா உங்க சம்பளம் ஒழுங்கா கொடுத்துருக்கணும்ல சார். உங்களுக்கு எவ்வளவு சம்பளம் தரதா சொன்னாங்க? 10,000 சார். 10,000. எவ்வளவு நாள் வேலை பாத்தீங்க? 50 நாள். 50 நாள்னா 100, 80, 1, 10, 1000 ரூபாய் அட்வான்ஸ் இருக்குல்ல? 5, 5, 1, 15,500. இது ஒரு சின்ன தொகை தானே, கொடுத்து செட்டில் பண்ணிக்கலாமே. இல்ல சார், அவங்க எத்தனையோ தடவை உங்ககிட்ட சம்பளம் கேட்டுட்டேன் சார். அதுக்கு அவங்க கேஸ் போடுவேன்னு மிரட்டினாங்க சார். எனக்கு இங்க வரது கூட பஸ்ஸுக்கு காசு இல்லாம பக்கத்து வீட்டுலதான் சார் கடன் வாங்கிட்டு வந்தேன். எனக்கு அப்பா கிடையாது சார், அம்மாவும் ஒரே ஒரு கூட பிறந்த தங்கச்சியும் தான் சார். ரொம்ப கஷ்டப்படுறோம் சார். சார், கஷ்டம்னா இப்ப யாருக்குதான் சார் கஷ்டம்? இல்ல, கம்பெனிக்குன்னு சில பாலிசி இருக்கு சார், அதெல்லாம் படிச்சு பார்த்துதான் அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணிருக்காங்க. எமோஷனல் ஆகுறதால என்ன சார் பண்ண முடியும்? இல்ல, அவங்க ஒரு பொண்ணு இல்ல, அவங்க சைட்ல இருந்து கொஞ்சம் யோசிச்சு பாக்கணும்ல. போதா குறைக்க உங்க ஆபீஸ்ல 50 நாள் வேற வேலை பாத்துருக்காங்க. எங்க கம்பெனில இருந்து செட்டில் பண்றதுக்கு ட்ரை பண்ணோம் சார். இவங்க லேபர் கோர்ட்டுக்காவது போயிருக்கலாம், இங்க வந்திருக்காங்க. இந்த இஷ்யூ எல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு கிளியர் பண்ற இஷ்யூவே கிடையாது சார். அந்த மொபைல் எடுத்தாங்க வை. மொபைல் அங்க வைன்னு சொன்னா அந்த போன் பண்ணி கொடுங்க. உங்க மொபைல் எடுங்க. நீ உடனே ஆபீஸ் போய் எல்லா ஃபைலையும் எடுத்துட்டு வந்துரு. ஓகே சார். சார், எம்டி கேன ஃபோன் ஒன்னு வேண்டாம், நீ போய் எடுத்துட்டு வா. நீங்க போங்க, நீங்க இப்படி போறீங்க. நீங்க உட்காரு, நான் வந்து கூப்பிடுறேன். சரி, நீங்க எல்லா பேப்பர்ஸும் எடுத்துட்டு வந்துட்டியா? ரெஸ்யூம், கம்பெனி டாக்குமெண்ட்ஸ் அங்க போய் பாருங்க. ஓகே. எதுவும் மிஸ் ஆகல? ஆமா சார், எதுவும் மிஸ் ஆகல. பேப்பர்ஸ் வந்துருச்சு. சரி, ஓகே. மரியா, அந்த பொண்ண கூட்டிட்டு வா. சார், எல்லா பேப்பர்ஸும் இருக்கு சார். Protector of Immigrant Certificate இதில் இல்லையே சார். கம்பெனியோட கார்பரேஷன் சர்டிபிகேட் அதில் இருக்கு சார். கார்பரேஷன் சர்டிபிகேட் இல்ல, ஆளுங்களை வெளிநாட்டுக்கு வேலைக்கு அனுப்புற கம்பெனி தானே? ஆமா சார். அதுக்கு Protector of Immigrant Certificate இருக்கணும். அது எங்க சார்? அந்த ஃபைல்ல தான். அது இப்பதான் முதல் தடவை கேக்குறான் போல இருக்கு சார். ஒரு மண்ணும் தெரியாம ரூம வாடகைக்கு எடுத்து கம்பெனியை தொடர்ந்து எம்டிங்கிறது. யோ சார், இவனுக்கு நல்லா விசாரி. ஓகே சார். இவன் எத்தனை பேர் சர்டிபிகேட் இல்லாம வெளிநாட்டுக்கு அனுப்பி வச்சானு எனக்கு தெரிஞ்சாகணும். முதல்ல கம்பெனி முடிங்க. சரி சார். இப்ப மேல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி இப்ப ரிமாண்ட் பண்ணுங்க. சரி சார். சம்பளம் குடுத்துறோம் சார். வேண்டவே வேண்டாம், நீ சம்பளமே குடுக்க வேண்டாம். கல்யாணம் வேற ஆக போகுது சார். அந்த கல்யாணம் நிக்கட்டும்டா. உனக்கு எதிராக கேஸ் நான் ஃபைல் பண்ணுவேன். சட்டியோட அங்க நிக்க வைப்பேன். பிரஸ் கூப்பிட்டு போட்டோ எடுத்து பேப்பர்ல போட வைப்பேன். உன் கல்யாணம் நிக்கட்டும்டா. அந்த பொண்ணு வந்து நல்லா இருப்பல சார். சம்பளம் குடுத்துறேன் சார், ப்ளீஸ் சார், சம்பளம் குடுத்துறேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ ஒண்ணு இப்படி பேசலீங்க. நல்ல வார்த்தையில நல்ல மாதிரியா சொன்ன. மரியாதையா அந்த பொண்ணுக்கு சம்பளம் குடுத்துறேன். அப்ப நீ என்னடா சொன்ன? லேபர் கோர்ட்டுக்கு போகணும்ல சார். இல்ல சார், அந்த சந்தர்ப்பத்துல நானும் கொஞ்சம் ஏய், நான் சொல்ற விஷயத்த மனசுல வச்சுக்கோ. பாவப்பட்ட ஜனங்களுக்கு ஜில்லா கோர்ட், ஹை கோர்ட், சுப்ரீம் கோர்ட் எல்லாம் இந்த போலீஸ் ஸ்டேஷன் தான். இங்க எல்லா கேஸ்க்கும் தீர்ப்பு கிடைக்கும். எந்த கேஸ் வந்தாலும் நாங்க எடுப்போம். புரியுதா? எஸ் சார். சம்பளம் மட்டும் போதுமா? போதும் சார். அது செட்டில் பண்ணு இப்பவே. எஸ் சார். ரொம்ப நன்றி சார். நீ வா. தேங்க்யூ சார். ஒழுங்கா நல்ல விதமா பேச கேட்க மாட்டானுங்க. நம்ம வேலையை காட்டினதான் இருந்துறானுங்க சார். என்னையா போன்? Yes, alone.